அனைவருக்கும் வணக்கம். சட்டம் கிடைத்த முக்கிய அறிவிப்பின் படி ரேஷன் அட்டை வைத்திருக்கும் நபர்களுக்கு தற்போது முக்கிய அறிவிப்பு பல்வேறு புதிய மாற்றங்கள் தமிழக அரசு அறிவிக்கப்பட்டனர். அதன்படி என்ன முக்கியமான அறிவிப்புகள், என்ன மகிழ்ச்சி தரும் செய்திகள், என்ன புதிய மாற்றங்கள், எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம். மறக்காமல் ஸ்கிப்பாக பாருங்க. உங்களுக்கு தமிழக அரசு பற்றியும், தமிழக அரசு கொடுக்கக்கூடிய பல்வேறு சலுகைகள் பற்றியும், ரேஷன் அட்டை பற்றி, மகளிர் உரிமை தொகை ₹1000 பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்கிறதுக்கு உடனே கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ, பக்கத்தில் பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோ. இந்த வீடியோவில் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம். இப்போ ரீசெண்டாக ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பல்வேறு புதிய அறிவிப்புகளும் அவ்வப்போது பல சலுகையும் அறிவிக்கப்பட்டு வராங்க. அதன் அடிப்படையில் தான் இப்போ ரீசெண்டாக ரேஷன் அட்டை வைத்திருக்கும் நபர்கள் அனைவருமே கட்டாயம் அவரோட விரல் ரேகையை பதிவு செய்ய வேண்டும் என தமிழக அரசு அறிவிக்கப்பட்டாங்க. ஆனால் ஒரு சில நபர்கள் வந்து கைரேகை இன்னும் பதிவு செய்யாமலே இருக்காங்க. அதனால் அவர்கள் எல்லாரும் கட்டாயம் கைரேகையை பதிவு செய்ய வேண்டும் என அவ்வப்போது அறிவிக்கப்பட்டு வராங்க. குறிப்பாக சமூக நீங்க உங்களோட கைரேகையை பதிவு பண்ணவில்லைனா உங்களோட ரேஷன் கார்டு ரத்து செய்யப்படும், உங்களோட பெயர்கள் நீக்கம் செய்யப்படும் அப்படின்னும் பொய்யான வதந்திகள் கொடுக்கப்பட்டு வருவதாக தற்போது அறிவிக்கப்பட்டாங்க. அது அடிப்படையில் உங்களோட கைரேகையை நீங்கள் பதிவு செய்யவில்லை என்றாலும் உங்களோட ரேஷன் அட்டை ரத்து செய்ய மாட்டாது, உங்களோட பெயர் நீக்கம் செய்யப்பட மாட்டாது. அப்படி ரேஷன் கடைகளில் உங்களோட பெயர் வந்து நீக்கம் செய்யப்படும், உங்களோட ரேஷன் கார்டு ரத்து செய்யப்படும் அப்படின்னு ரேஷன் கடை ஊழியர்கள் பொய்யான தகவலை கொடுக்கக்கூடாது அப்படின்னும் தற்போது தமிழக அரசு ரேஷன் கடை ஊழியர்களுக்கு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டாங்க. அதே போன்று ஒரு சில நபர்களுக்கு இன்ன வரைக்கும் சந்தேகமாக தான் இருக்குது. என்ன அப்படின்னா, அவங்க சொந்த ஊரில் ரேஷன் கார்டு வாங்கியிருப்பாங்க, ஆனால் அவங்க வெளியூரில் போயிட்டு வேலை செய்திருப்பாங்க. இப்போ ரீசண்டாக ஒரு சில நபர் வந்து சொந்த ஊர்லேருந்து சென்னையில் போயிட்டு வேலை பார்க்குறாங்க. அங்கேயே அவங்களோட கைரேகையை பதிவு பண்ணி அது மூலமா அவங்க பொருட்கள் வாங்குறாங்க. அதன் அடிப்படையில் அவங்களோட கைரேகையை சென்னையிலேயே பதிவு பண்ண முடியுமான்னு கேள்விகள் கேட்டபோது, அப்படி பதிவு பண்ண முடியாது, அவங்களோட சொந்த ஊரில் தான் போய் அவங்களோட கைரேகையை பதிவு பண்ண வேண்டும் அப்படின்னும் தற்போது ரேஷன் கடை ஊழியர்கள் கூறப்பட்டதாக தற்போது அறிவிக்கப்பட்டு வராங்க. அதாவது அதற்கு கடையில் பணியாற்றும் ஊழியர் கூறுகையில், உங்களுக்கு எந்த ஊரில் ரேஷன் கார்டில் பெயர் உள்ளதோ அந்த ஊரில் மட்டுமே கைரேகை வைக்க முடியும், அதுவும் உங்கள் கார்டு எந்த கடையில் உள்ளதோ அந்த கடையில் மட்டுமே கைரேகை வைக்க முடியும், நீங்கள் சென்னையில் எல்லாம் கைரேகை வைக்க முடியாது என்றார். எனவே சென்னையில் உள்ள வெளியூர் கார்டு வைத்துள்ள மக்கள் சொந்த ஊரில் போய் மீண்டும் ரேஷன் கார்டு கைரேகை வைக்க முடியும். இதற்கிடையே குடும்ப அட்டையில் பெயர் சேர்க்க இசேவை மையங்கள், தபால் நிலையங்கள் மக்கள் குவிந்து வருகின்றனர். இதேபோல் கைரேகை பதிவு செய்யவும் பலர் ஆர்வமுடன் தபால் நிலையங்களுக்கு சென்று வருவதாக தற்போது அறிவிக்கப்பட்டாங்க. அதன் அடிப்படையில் உங்களுடைய கைரேகையை கண்டிப்பாக விரைவில் பதிவு செய்ய வேண்டும். ரேஷன் கார்டில் எத்தனை நபர்கள் இருக்காங்களோ அத்தனை நபர்களும் கண்டிப்பாக அவர்கள் கைரேகையை பதிவு செய்ய வேண்டும். மார்ச் மாதங்களில் நீங்கள் கைரேகை பதிவு செய்யவில்லை என்றாலும் உங்களோட வீட்டிற்கே சென்று கைரேகையை பதிவு செய்யும் பணி வந்து தொடங்கப்படும் என தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்பட்டனர். நன்றி, வணக்கம்.